அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான மாதமா பார்க்கப்படுதுங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுடைய மாதமாகவும் தெய்வாம்சம் பொருந்திய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல எந்த ராசியெல்லாம் ரொம்பவே நற்பலனை பெறப்போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜூலை 16ஆம் தேதி 2020ல இருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம்தான் ஆடி மாதம்னு சொல்றாங்க. கடக ராசியில சூரியன் அமர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய ஆடி மாத ராசி பலனை தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா மேச ராசிய பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுல சூரியன் மாறி இருக்கு. இது தாயார் மற்றும் வீடு வசதிகள் சுகஸ்தானங்களை குறிக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே விரைவா தொடங்க விரும்பக்கூடிய நீங்க இருப்பினும் சில சாதகமற்ற சூழலால சற்று தாமதமா இருக்கலாம். இதன் காரணமா உங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆக்ரோஷமும் விரக்தியும் செலுத்தக்கூடும். இது உங்களுடைய மன அமைதியையும் குடும்ப சூழ்நிலைகளையும் சீர்குலைக்கிறதுக்கு வாய்ப்பா அமையுங்க. இந்த காலகட்டத்தில் நிலம் மற்றும் சொத்து விஷயங்களுக்கும் தாமதமாகலாம். மேலும் பலன் அளிக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால அதை இப்போ எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது ரொம்பவே நற்பலன். இது நிறைய நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கக்கூடிய வழியா அமைஞ்சிருக்கு. இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, செப்பு பானையில தண்ணீரை நிரப்பி அதுல ரோஜா பூக்களை போட்டு உங்களுடைய வாழ்க்கை அறையில் வைத்திருந்தால் நேர்மறையான எண்ணங்களும் செயல்களும் ஏற்படுமா. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு 3வது வீட்டில், அதாவது முயற்சிகள், தைரியம் மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்துல சூரியன் மாறுவதால உங்களுடைய தைரியம் மற்றும் வீரம் அதிகரிக்கிறத காண்பீங்க. நீங்க ரொம்பவே கடின உழைப்பாளி மற்றும் விவேகத்தின் அடையாளமா இருக்கக்கூடியவங்க. சூரிய பயிற்சியால உங்களுடைய விருப்ப குறிக்கோள்களும் லட்சியங்களையும் அடைவதற்கான முயற்சிகள் சளைக்காம ஈடுபடுவீங்க. உங்களுடைய பணிகள் எப்பவுமே முதலிடத்துல தான் இருக்கும். உங்களுடைய உடன் பிறப்புகளுக்காக நீங்க செலவு செய்ய அதிகரிக்கும். இதுக்கு பரிகாரமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுக்களுக்கு வெள்ளம் கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2வது இடமான கும்பம் தனஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்க இருக்காரு. சில நேரங்கள்ல நீங்க கடுமையான பேச்சை உபயோகிக்க நேரிடும். இது உங்க குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற புதிய சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் உருவாக்குங்க. சூரியன் ஒரு வறண்ட கிரகம். அது சேமிப்பு இல்லத்தில் நிலை நிறுத்தப்படுறதால இந்த காலகட்டத்துல தன வரவில் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். உணவு விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது சில உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளிநாட்டு குடியேற்றத்தை தேடுறவங்க அல்லது ஏதேனும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணிபுரிந்தாலோ இந்த காலம் அவங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது சூரிய உதயத்தின் போது காயத்ரி மந்திரம் சொன்னாவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. கடக ராசிக்கு சொந்த வீட்டுல சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறதால இது உங்களுடைய தலைமை மற்றும் நிர்வாக குணங்களை மேம்படுத்தும். உங்களுடைய செயலை திட்டமிட்டு அணுகுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க இது உங்களுக்கு உதவும். சூரியனுடைய இந்த பெயர்ச்சி உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பாதுகாப்பா அமையுங்க. இருந்தாலும் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதனால உங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. உங்களுக்கு இருதய நோய்கள், இரத்த அழுத்தம் இருந்தா, உடல்ல சிறு கோளாறுகள் ஏற்பட்டாலும் அலட்சியம் வேண்டாம். இது உங்களுக்கு நல்லது கிடையாது. உடனடியா அதை சரி செய்யறதுக்கான வழிய பார்க்கணும். இதற்கான பரிகாரம், தினமும் காலையில எழுந்ததுமே சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசிக்கு 12வது வீடான விரய மோட்சஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால வீட்டுல செலவுகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடும். வயதானவங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப சிறப்பு கவனம் தேவை. இந்த பயிற்சி உங்கள் நம்பிக்கையை அசைத்து பார்க்க வழிவகுக்கும். உங்களுடைய எல்லா சொந்த திறமைகள் மேலேயும் சந்தேகம் ஏற்படலாம். இது உங்களுடைய சுயமரியாதையை குறைக்கும். பணியிடத்துல மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தேடுறது சங்கடத்தை கொடுக்குங்க. தன்னுடைய வரவு சுமாராக தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முதலீட்லேயும் ஈடுபடுறதுக்கான நல்ல சரியான நேரம் இது கிடையாது. குடும்பத்தில் மன வருத்தங்கள் ஏற்படலாம், அதனால் உங்களுடைய பேச்சில் கவனம் வேணுங்க. இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருக்கணும். மேலும் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறதால ரொம்பவே சாதகமான பயணம் தான் கிடைக்கும். நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டிருந்தா அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் நன்மைகள் மற்றும் லாபங்கள் ஏற்படலாம். மூத்தவர் தந்தை அரசாங்கத்திடமிருந்து பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் லாபத்தையும் வருமானத்தையும் தர வாய்ப்பு இருக்குங்க. பயணங்கள் நல்ல லாபங்களை பெற்றுக் கொடுக்கும். குடும்ப உறவில் நல்ல ஒற்றுமையும் துணையுடன் நல்ல நெருக்கமும் அதிகரிக்கும். தினமும் காலையில் சூரிய அஷ்டகம் செய்து அந்த சோஸ்திரத்தை படித்து வந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசிக்கு 10வது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால தொழில் வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த அமைப்பு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய தலைமை மற்றும் நிர்வாக திறன்களை உயர்த்துறதுக்கு இதுதான் வாய்ப்பு. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்கவும் புதிய பணிகளை செயல்திறனுடன் நிறைவேற்றவும் இந்த அமைப்பு உங்களுக்கு உதவக்கூடும். புதிய பதவிகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். தந்தை மற்றும் அரசு நிறுவனங்களில் நன்மை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்க. படித்து முடித்து அரசு வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுலையும் புதிய பொருட்கள் வாங்குறதுலையும் உங்களுடைய கவனம் இருக்கும். இதில் தந்தை அல்லது உங்களுடைய குரு நண்பர்கள்கிட்டேருந்து நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால் குரு பகவானை நீங்கள் வணங்கிறது அதற்கான சிறந்த பரிகாரமாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9வது இடத்துல அதாவது பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் சில தேவையற்ற தாமதங்களையும் தொழிலில் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும். உங்களுடைய தந்தை அல்லது உங்கள் வழிகாட்டியின் நண்பர்களுடன் சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் சட்டத்தை மீறது பெரிய சிக்கலில் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கோங்க. எந்த ஒரு பயணத்தையும் குறிப்பாக ஆன்மீக பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களை ஓட்டுறப்போ உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. விபத்து ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால் தினமும் கந்தசஷ்டி கவசம் பாடுறது மன தைரியத்தை கூட்டும். ஆபத்துகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வழியாக இது பரிகாரமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் பெயர்ச்சி ஆகிறதால சற்று கடினமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சில தேவையற்ற இழப்புகள் ஏற்படலாம். இது நிதி தொடர்பாக சில பாதுகாப்பின்மையை உருவாக்கக்கூடும். தொழில் ரீதியாக மூத்த அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்துக்கிட்டேருந்து பிரச்சனைகள் அதிகமாக வரலாம். மேலும் உங்கள் எதிரிகள் உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்க முடியும். இது உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை குறைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. கடன் கொடுக்கறதும் வாங்கறதும் தவிர்க்க வேண்டும். சூரியனுடைய இந்த மாற்றம் உங்களுடைய மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அளிக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடும். பேச்சின் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. இதற்கான பரிகாரம் வில்வ மர வேர் சிறு துண்டை வெள்ள நூலை கோர்த்து கழுத்தில் அணிந்து கொள்வது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 7வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறதால தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. பணியாளர்கள் அவங்களுடைய மேலதிகாரிகள்கிட்டையும் சக ஊழியர்களுடனும் அனுசரித்து போகிறது ரொம்பவே அவசியம். தொழில் ரீதியாக உங்களுடைய கூட்டாளிகள் கூட உங்களுக்கு மோதல்கள் ஏற்படலாம். இது சில மன அழுத்தங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்துங்க. உங்களுடைய வேலையில் சில தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடும். உங்களுடைய குடும்பத்திலையும் துணைவியுடன் விவாதங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசிக்கு 6ம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் நிகழ்றதால நல்ல பலன்கள் தரக்கூடும். இந்த பயிற்சியால் உங்கள் போட்டித்திறன் சிறப்பாக இருக்கும். இது வேலை தொழில் வியாபாரத்தில் போட்டி போட்டு முன்னேற்றத்தை அடையிறதுக்கு வழிவகுக்குங்க. தொழில் விஷயமா பயணங்கள் மேற்கொண்டால் அது லாபஸ்தானத்தை தான் கொடுக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உறவு நிலையும் நல்ல முன்னேற்றம் அடையும். மேலும் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்குறதால நன்மை பயக்கும். மீன ராசிக்கு 5ம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் நிகழ்றதால உங்களுடைய திட்டமிடல் பெரிய அளவில் வெற்றியை தராமல் போகலாம். இதனால் தொழில் வேலையில் திட்டமிட்ட நேரத்தில் பணிகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் சில சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இது தேவையற்ற மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கக்கூடும்.
திருமண உறவில் எளிதில் எரிச்சலூட்டக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயம் அமையுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அமில அல்லது இறைப்பை பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இதற்கான பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரமும் ஸ்லோகமும் சொல்கிறதால நற்பலன்களை பெறலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.